மதிகன்பாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மதிகன்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவ்வழியாக செல்லும்போது பொதுமக்கள் பெண்களிடம் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் அசோகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், தருமபுரி நாடாளுமன்ற அதிமுக தொகுதி பொறுப்பாளர் கமலக்கண்ணன், நகர கழகச் செயலர் பூக்கொடி ரவி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டலச் செயலாளர் பிரசாத், நகராட்சி கவுன்சிலர்கள் தண்டபாணி, அலைமலை சக்திவேல், ராஜா, மாதையன், முன்னா, செல்வி திருப்பதி, சத்யா கார்த்திக், நாகராஜன், நாகேந்திரன், செந்தில்வேல், மாதேஷ், மற்றும் மாவட்ட பிரதிநிதி பலராமன், வேல்முருகன், வார்டு செயலாளர்கள் மனோகரன், பூக்கடை வெற்றி, சரவணன், கலாகாவேரி, வார்டு செயலாளர் ஜெகன், வார்டு பொறுப்பாளர்கள் சுந்தரபாண்டி, ஜவஹர், முருகேசன், சரவணன், ரங்கன், ராமு, முருகன், மணிவண்ணன், சின்னதுரை, பில்லா வாத்தியார், அண்ணாதுரை, ரஞ்சித், ஜீவா, அழகேசன், அர்ஜுனன், வடிவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவில் மதிகன்பாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மதிகன்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவ்வழியாக செல்லும்போது பொதுமக்கள் பெண்களிடம் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் அசோகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், தருமபுரி நாடாளுமன்ற அதிமுக தொகுதி பொறுப்பாளர் கமலக்கண்ணன், நகர கழகச் செயலாளர் பூக்கொடி ரவி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டலச் செயலாளர் பிரசாத், நகராட்சி கவுன்சிலர்கள் தண்டபாணி, அலைமலை சக்திவேல், ராஜா, மாதையன், முன்னா, செல்வி திருப்பதி, சத்யா கார்த்திக், நாகராஜன், நாகேந்திரன், செந்தில்வேல், மாதேஷ், மற்றும் மாவட்ட பிரதிநிதி பலராமன், வேல்முருகன், வார்டு செயலாளர்கள் மனோகரன், பூக்கடை வெற்றி, சரவணன், கலாகாவேரி, வார்டு செயலாளர் ஜெகன், வார்டு பொறுப்பாளர்கள் சுந்தரபாண்டி, ஜவஹர், முருகேசன், சரவணன், ரங்கன், ராமு, முருகன், மணிவண்ணன், சின்னதுரை, பில்லா வாத்தியார், அண்ணாதுரை, ரஞ்சித், ஜீவா, அழகேசன், அர்ஜுனன், வடிவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவில் மதிகன்பாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மதிகன்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவ்வழியாக செல்லும்போது பொதுமக்கள் பெண்களிடம் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் அசோகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், தருமபுரி நாடாளுமன்ற அதிமுக தொகுதி பொறுப்பாளர் கமலக்கண்ணன், நகர கழகச் செயலாளர் பூக்கொடி ரவி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டலச் செயலாளர் பிரசாத், நகராட்சி கவுன்சிலர்கள் தண்டபாணி, அலைமலை சக்திவேல், ராஜா, மாதையன், முன்னா, செல்வி திருப்பதி, சத்யா கார்த்திக், நாகராஜன், நாகேந்திரன், செந்தில்வேல், மாதேஷ், மற்றும் மாவட்ட பிரதிநிதி பலராமன், வேல்முருகன், வார்டு செயலாளர்கள் மனோகரன், பூக்கடை வெற்றி, சரவணன், கலாகாவேரி, வார்டு செயலாளர் ஜெகன், வார்டு பொறுப்பாளர்கள் சுந்தரபாண்டி, ஜவஹர், முருகேசன், சரவணன், ரங்கன், ராமு, முருகன், மணிவண்ணன், சின்னதுரை, பில்லா வாத்தியார், அண்ணாதுரை, ரஞ்சித், ஜீவா, அழகேசன், அர்ஜுனன், வடிவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவில் மதிகன்பாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மதிகன்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவ்வழியாக செல்லும்போது பொதுமக்கள் பெண்களிடம் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் அசோகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், தருமபுரி நாடாளுமன்ற அதிமுக தொகுதி பொறுப்பாளர் கமலக்கண்ணன், நகர கழகச் செயலாளர் பூக்கொடி ரவி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டலச் செயலாளர் பிரசாத், நகராட்சி கவுன்சிலர்கள் தண்டபாணி, அலைமலை சக்திவேல், ராஜா, மாதையன், முன்னா, செல்வி திருப்பதி, சத்யா கார்த்திக், நாகராஜன், நாகேந்திரன், செந்தில்வேல், மாதேஷ், மற்றும் மாவட்ட பிரதிநிதி பலராமன், வேல்முருகன், வார்டு செயலாளர்கள் மனோகரன், பூக்கடை வெற்றி, சரவணன், கலாகாவேரி, வார்டு செயலாளர் ஜெகன், வார்டு பொறுப்பாளர்கள் சுந்தரபாண்டி, ஜவஹர், முருகேசன், சரவணன், ரங்கன், ராமு, முருகன், மணிவண்ணன், சின்னதுரை, பில்லா வாத்தியார், அண்ணாதுரை, ரஞ்சித், ஜீவா, அழகேசன், அர்ஜுனன், வடிவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவில் மதிகன்பாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மதிகன்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவ்வழியாக செல்லும்போது பொதுமக்கள் பெண்களிடம் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் அசோகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், தருமபுரி நாடாளுமன்ற அதிமுக தொகுதி பொறுப்பாளர் கமலக்கண்ணன், நகர கழகச் செயலாளர் பூக்கொடி ரவி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டலச் செயலாளர் பிரசாத், நகராட்சி கவுன்சிலர்கள் தண்டபாணி, அலைமலை சக்திவேல், ராஜா, மாதையன், முன்னா, செல்வி திருப்பதி, சத்யா கார்த்திக், நாகராஜன், நாகேந்திரன், செந்தில்வேல், மாதேஷ், மற்றும் மாவட்ட பிரதிநிதி பலராமன், வேல்முருகன், வார்டு செயலாளர்கள் மனோகரன், பூக்கடை வெற்றி, சரவணன், கலாகாவேரி, வார்டு செயலாளர் ஜெகன், வார்டு பொறுப்பாளர்கள் சுந்தரபாண்டி, ஜவஹர், முருகேசன், சரவணன்,
ரங்கன், ராமு, முருகன், மணிவண்ணன், சின்னதுரை, பில்லா வாத்தியார், அண்ணாதுரை, ரஞ்சித், ஜீவா, அழகேசன், அர்ஜுனன், வடிவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவில் மதிகன்பாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மதிகன்பாளையம் பகுதியில் வீடு வீடாகச் சென்று பொதுமக்களிடையே இரட்டை இலட்சணத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவ்வழியாக செல்லும்போது பொதுமக்கள் பெண்களிடம் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் அசோகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், தருமபுரி நாடாளுமன்ற அதிமுக தொகுதி பொறுப்பாளர் கமலக்கண்ணன், நகர கழகச் செயலாளர் பூக்கொடி ரவி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டலச் செயலாளர் பிரசாத், நகராட்சி கவுன்சிலர்கள் தண்டபாணி, அலைமலை சக்திவேல், ராஜா, மாதையன், முன்னா, செல்வி திருப்பதி, சத்யா கார்த்திக், நாகராஜன், நாகேந்திரன், செந்தில்வேல், மாதேஷ், மற்றும் மாவட்ட பிரதிநிதி வளராமன், வேல்முருகன், வார்டு செயலாளர்கள் மனோகரன், பூக்கடை வெற்றி, சரவணன், கலாகாவேரி, வார்டு செயலாளர் ஜெகன், வார்டு பொறுப்பாளர்கள் சுந்தரபாண்டி, ஜவஹர், முருகேசன், சரவணன், ரங்கன், ராமு, முருகன், மணிவண்ணன், சின்னதுரை, பில்லா வாத்தியார், அண்ணாதுரை, ரஞ்சித், ஜீவா, அழகேசன், அர்ஜுனன், வடிவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.